GT Holidays presents Galata's DD Fans Festival. Associate sponsor The Mom Store, celebrating motherhood. Hospitality partner Crown Plaza, Chennai. நீ எனக்காக எழுதின லெட்டர் படிச்சம்மா. அப்பாவும் கூட ஒரு மணி நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியம்மா. ஒரு மணி நேரம் இல்லைம்மா, வாழ்க்கை ஃபுல்லா அப்பா உன்னை பார்த்துட்டு உன் கூடவே தான்மா இருப்பேன். சோ ஸ்வீட். ஃப்ரண்ட்ல ஒரு டீ கடை இருந்திருக்கப்போ அந்த டீ கடை பெஞ்ச்லேயே ஃபுல் டே இருந்திருக்காருங்க. பசங்க வந்தா திரும்ப கூட்டிட்டு போகணுன்ட்டு நாங்க சொன்னா உள்ள வந்திருக்கலாம்லப்பா, அட்லீஸ்ட் எங்க இல்ல இல்ல உள்ள நீங்க தனியா என்ஜாய் பண்ணுங்க. பட் திரும்ப வரும்போது நான் அவங்க கூட அந்த பெஞ்சிலேயே இப்படி படுத்திருக்காருங்க. டீ கடையே மூடிட்டாங்க, பெஞ்ச் மட்டும் இவருக்காக வச்சிருந்தாங்க. திட்டெல்லாம் விழும், எரும மாடு எரும மாடு அப்படின்னு திட்டு விழும். பண்ண இப்போ வீட்டில் இருந்து கிளம்பும்போது மேலே ஒரு ஷர்ட் போட்டுக்கோ. அங்கே போனதுக்கப்புறம் ஷர்ட்டை கழட்டிடு, ஷர்ட்டை கழட்டிட்டு நீ கிளப்புக்கு போய்க்கோ. கிளப்புலேருந்து திரும்ப வரும்போது நீ திரும்ப ஷர்ட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படிங்கிறார். வா, வாட் அ நைஸ் ஐடியா, ஓகே அப்பா அப்படி சொல்லிட்டு அதை போகிறோம். போட்டுட்டு போகும்போது சொல்லு செய்ய போறீங்களா? இல்ல, நான் பார்ட்டி பண்ண போறேன். பார்ட்டிக்கே அவர் என்ன அலோவ் பண்றாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் என்ன பண்ணாலும் குடிக்க மாட்டேன். இன்றைக்கி எங்கள் அக்கா வந்துட்டு சீரியலில் நடிக்கிறாங்க. அந்த சீரியலில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு எதிர்நீச்சல். அவங்க பேசுகிற ஸ்லாங் அப்படியே எங்கள் அப்பாவோட ஸ்லாங். கோபமாக பேசி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆமாம், எங்கள் அப்பா யா கோபமாக அவ்வளோதான், அதுதான் கோபம். அது கூட எங்க எனக்கு ஞாபகமே இல்லை. என் தம்பியை தான் ஏதாவது கோபமாக அப்படி சொல்லியிருப்பார், ஏன்னா அது சேட்டை பண்ணுங்கிறனால. பட் எங்களெல்லாம் எனக்கு இப்போ உங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தமாக ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பைட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை கரெக்டாக போய் அவங்கக்கிட்ட சேர்த்துடணும், மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு நிறைய வார்னிங்ஸோட. யாருன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாம். பார்த்துடலாமா? ஓகே. சின்ன பையா கிண்ண பையா, எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நான் ரொம்ப சந்தோஷம்டா உங்கள் ரெண்டு பேரை இவ்வளோ பெரிய மேடையில் பார்க்குறது. டிடி ஒன்றே ஒன்று தாம்மா, இந்த குடும்ப பாரத்தை மொத்தமாக எடுத்து நான் இருந்தால் கூட இப்படி நல்லா பார்த்துப்பேனான்னு தெரியாது பசங்களை. ஆனால் நீ உன் தம்பியை படிக்க வச்ச, உன் அம்மாவை பார்த்துக்கிட்ட, உன் அக்காவை பார்த்துக்கிட்ட, என்ன நான் இருந்ததை மட்டும் உன்னை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருப்பேன். நிறைய ஸ்ட்ரகிள் இல்லாமல் உன் லைஃப்பில், ஆனால் எந்த இடத்துலையும் அப்பாவும் கூட இல்லை. என்னைக்குனா இந்த இடத்துல அப்பா இல்லைன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கியாம்மா. சரி, நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க, குன்ன பையன் எங்கம்மா? துபாயில் இருக்கானா? அவனை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்கம்மா. நீ எனக்காக எழுதின லெட்டரை படித்தம்மா. அப்பாவும் கூட ஒரு மணி நேரம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியம்மா. ஒரு மணி நேரம் இல்லைம்மா, வாழ்க்கை ஃபுல்லாக அப்பா உன்னை பார்த்துட்டு உன் கூடவே தாம்மா இருப்பேன். அப்பா எப்போனா இந்த நிலைமையெல்லாம் நம்ம கூட இல்லைன்னு மிஸ் பண்ணியிருக்கேம்மா. அப்பா உன் கூட தாம்மா இருப்பேன். ஐ லவ் யூம்மா. சோ ஸ்வீட். அப்பா இப்படி பேச மாட்டாரு, அது மட்டும்தான். என்ன சொல்றது, யா சின்ன பையா அவ்வளவு சின்ன பையன் கூப்பிடுவாரு, என்ன சின்ன பையன் கூப்பிடுவா, அவனை குன்ன பையன் கூப்பிடுவாரு, என்னே தெரியல. ஏன்பா எங்களை அப்படி கூப்பிட்டா அப்படின்னு கேக்கு. அதே மாதிரி எல்லாரும் அவங்க அப்பா வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல, நாங்க மட்டும் எங்க அப்பா வாப்போன்னு தான் கூப்பிடுவோம். எங்க வீட்டுல அப்படி ஒரு பழக்கம், அது ஏன்னு தெரியல, அது அவர் சொன்ன பழக்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படிதான் ரொம்ப எங்களை சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் தெரியுமா, அப்போ வந்துட்டு வருவார். யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வந்து கட்டிட்டு போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், என்ன கூப்பிட்டுட்டு கிளாஸ் ரூம்லேருந்து வர சொல்லுவார். கிளாஸ் ரூம்லேருந்து வந்து காசு கையில் கொடுத்துட்டு நான் இங்கே உட்காந்துக்கிட்டேன், நீ போய் அங்கே லைனில் நின்று ஃபீஸ் கட்டு. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் இருக்கும்.
அவ்வளோ சின்ன குழந்தைக்கு ஏன் அதை, பட் நீ க்யூவில் நின்று நீ காசு கட்டணும், அது எப்படி நீ தெரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே போய் அவங்கக்கிட்ட கேட்போம், எப்படி நம்ம ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க, அதை மெதுவாக ஃபில் பண்ணி அதை கொடு, செலான்லாம் எழுதி, செலான்லாம் எழுதி அதை ஃபில் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே அவர் எங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சார். இன்ஃபேக்ட் இன்னொரு இவ வந்து அப்போ தான் கார் ஓட்ட ஆரம்பித்தா. ஸோ கார் ஓட்ட ஆரம்பித்த போது இங்கேருந்து நாங்கள் ஒரு டெசிஷன் பண்ணி நாம் மூணு பேர் மட்டும் போகிறோம். அப்போ போய் இந்த மூணு பேர் பைத்தியம் எங்களுக்கு சின்ன வயசில் இருந்திருக்கு போல், நான் இவன் என் தம்பி நாங்கள் மூணு பேர் மட்டும் எம்ஜிஎம் போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போ தான் இவங்க கார் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க வாங்கின காரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, மாருதி 800 இவங்களோட ஃபர்ஸ்ட் கார். ஸோ இவங்க கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க, நாங்களாம் ரொம்ப ஹாப்பி, போகிறோம். போகிற வரைக்கும் நாளைக்கு இப்படி ஓட்டுங்கடா, காலையில் எழுந்துச்சுனே இப்படி ஓட்டுறா, நீ மெதுவாக ஓட்டுறா அப்படின்லாம் சொல்கிறாரு இவகிட்ட. காலையில் என்ன பண்ணுறாரு, எழுந்துச்சு ஃபஸ்ட் ஆளாக ரெடி ஆகிறார். ரெடி ஆகிட்டு, நான் சும்மா உங்கள் கூட வரேன்டா, நீ ஓட்டு, ஆனால் நான் உங்க கூட வரேன், நீ எப்படி ஓட்டுறேன் நான் பார்க்குறேன், ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம சரி ஓகேப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஓட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவ தான் ஓட்டுற, அப்பா இல்லை நீ தான் ஓட்ட, நான் தான் ஓட்டுறேன், இவ தான் ஓட்ட விடுவார். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட உட்காந்துருக்காரு, நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி இருக்கோம், நாங்கள் வாட்டுக்கு விளையாடிட்டு எம்ஜிஎம் போய்ட்டோம். சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் அவர் எங்ககிட்ட, எம்ஜிஎம் போங்க, காலையிலே வந்துட்டோம், ஈவினிங் பொழுது சாயறதுக்குள்ள நீங்க கார்ல ஏறிட்டு இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும், இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வந்து, ஏன்னா இருட்டுனதுக்கு அப்புறம் இந்த ரோட்ல எல்லாம் வண்டி ஓட்டுறது கஷ்டம், நீங்க இருட்டுறதுக்குள்ள வந்துடணும். இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ரூல், வேற எந்த ரூல்ஸுமே கிடையாது. என்ன பண்ணிருக்கலாம், 5 மணிக்கு வைண்ட் பண்ணிருக்கலாம், வைண்ட் பண்ணிருக்கலாம், 4:30 மணிக்கு, 5 மணிக்கு, 5:30 மணிக்கு ராட்னோ ஒவ்வொன்று மேலே, இந்த கேம் அந்த கேம், க்யூல நில்லு ஓடு, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு, இந்த மாதிரி அவன் வேற, தர்ஷன் வேற ஒரு பக்கம் அப்படி பண்ணுறோம். அப்பா என்ன சொன்னார், கொண்டு போய் விட்டுட்டு நான் பஸ்ஸில் போயிடுறேன் திரும்ப வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே வராரு. வந்துட்டு நான் இல்லை உள்ளே வரீங்களான்னா, வேண்டாம் உள்ளெல்லாம் நான் வரேன், உள்ளே வந்துடுச்சு போல இருக்கு, ஆமாம் நீங்கள் போங்க, நான் பஸ்ஸில் கிளம்பி அவர் பஸ்ஸில் திரும்ப போயிட்டார். ஓகே, சொன்ன ரூல்ஸ் பொழுது இருட்டுறக்குள்ளே ஏறுன்னு பார்த்தா நல்லா 8 மணிக்கு வரும், எல்லா டக்குன்னு இருட்டிருச்சு, யாருமே இல்ல, சுத்தி முத்தி பார்த்தா அந்த ராட்னா பெரிய இதெல்லாம் இருக்கும்ல வீல், அது என்னது ஜெயின், அதோட லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க, நாங்க உள்ள ரோலர் கோஸ்டர் எல்லாம் புதுசு டிசி வேர்ல்ட்ல எல்லாம் என்ன லைட் ஆஃப் பண்றாங்க, இப்ப நம்ம இங்க இருந்து வெளில போடுறோம்ல, எல்லாம் இருட்டாவது, இருட்டு ஆயிட்டே வருது எம்ஜிஎம்ல, ஐயோயோ அப்படின்னு நாங்கள் தெரிச்சுன்னு வெளியில் ஓடி போய், இப்போ என்ன போய் வீட்டில் சொல்ல போறோம், அப்பா செம்ம திட்டு திட்டு போறாரு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு வெளியே போய் பார்த்தா ஃப்ரண்டில் ஒரு டீ கடை இருந்திருக்கப்போ, அந்த டீ கடை பெஞ்ச்லேயே ஃபுல் டே இருந்திருக்காருங்க, பசங்க வந்தால் திரும்ப கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. நாங்கள் சொன்னால் உள்ளே வந்திருக்கலாம் இல்லைப்பா, அட்லீஸ்ட் எங்க இல்லை இல்லை உள்ளே நீங்கள் தனியாக என்ஜாய் பண்ணுங்கள், பட் திரும்ப வரும்போது நான் அவங்க கூட அந்த பெஞ்சிலேயே இப்படி படுத்திருக்காருங்க, டீ கடையே மூடிட்டாங்க, பெஞ்சு மட்டும் இவருக்காக வச்சுருந்தாங்க. வச்சது இதுதான் நீங்கள் இருட்டுறதுக்குள்ளே வர லெக்சரமா. அப்போ என்னப்பா பண்ணுறது, சரி வா ஏறுறா கிண்ணப்பா ஏறலை அப்படின்னு சொல்லி ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த மாதிரி எங்கள் அப்பா இருக்காரு, அது ஒரு தனி பீஸுங்க, அதெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் ஒரு பீஸ், அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் எனேபிளிங் சொல்லுவாங்கல்ல, என்னங்களை பயங்கர எனேபிள் பண்ண, இவெல்லாம் நீ கற்றுக்கணும் டிரைவிங், கற்றுக்கணும் டிரைவிங் சொல்லி சொல்லி கொடுத்ததே எங்கள் அப்பா தான். திட்டெல்லாம் விழும், எரும மாடு எரும மாடு அப்படின்னு திட்டு விழும், எல்லாமே லைஃப் லெசன்ஸ் தான். கிரெடிட் கார்டுனா என்னப்பா அப்படின்னு கேட்டால், கிரெடிட் கார்டுனா நீ சம்பாதி நீ சம்பாதிக்காத காசை நீ செலவு பண்ணுறது தான்டா கிரெடிட் கார்டு என்னைக்குமே சூதாடுறவங்க பக்கத்துல உட்காரவே கூடாதுடா, இன்னி வரைக்கும் நான் வந்து சூதாடினது கிடையாது. கார்ட்ஸ் காசு வச்சு 50 பைசா வச்சு விளையாடு, அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, 50 பைசா கூட நான் விளையா நீலகண்டம் பொண்ணு விளையாடாது, அவ்வளோதான் சிம்பிள். சூதாடுறவங்ககிட்ட இந்த ரேஸு இந்த சூதாட்டம் மட்டும் சூது கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அது மட்டும் நீ பண்ணவே கூடாது, இன்னி வரைக்கும் நான் பண்ண மாட்டேனே. அதே மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்டாஸும் பண்ணது கிடையாது இந்நாள் வரைக்கும், பிகாஸ் அது மட்டும் நான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் என்ன விளையாட சொல்லாத, ஒரு இவ்வளோ நாளில் கார்ட்ஸ் 50 பைசா வச்சு நான் விளையாடுனது கிடையாது, எனக்கு கார்ட்ஸே விளையாட தெரியாது, இது அதை விட சுத்தம் கார்ட்ஸே விளையாடு, கார்ட்ஸே அது என்னமோ அது இன்ட்ரெஸ்டே வந்தது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாட கூட உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பேனே தவிர கார்ட்ஸ் விளையாட தெரியாது. தேங்க்யூ.
இப்போ அக்கா சொன்னாங்க ரெண்டு பேருமே வந்து ஐ திங்க் இது ஒரு கான்ஸ்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இல்லை, இது வந்து நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கும். சில பேர் அதை நம்மளை நல்லது கேட்பாங்க, சில பேர் வந்து குத்துறதுக்காக கேட்பாங்க. என்ன டிடி கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்ககிட்ட வந்து என்ன என்ன பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சில பேர் உண்மையிலே கன்சர்ன் ஐயோ இது இதுதான் வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு அவங்களோட அந்த சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போது இதுவும் சில நேரங்களில் வந்து இமோஷனலாக பிரேக் பண்ண, அதை விட வித்தியாசமாலாம் கேட்பாங்க. நீங்கள் வேற டிடி உங்கள் ஓன் சிஸ்டரா? ஆமாங்க, என் ஓன் சிஸ்டர் தான். நிஜமாவா? அவங்க அவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்காங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜோக் தான், பட் இது சொல்கிறேன் விதவிதமான குவெஸ்டின்ஸ். பட் வென் தென் நீங்கள் அதை கடந்து வரும்போது யூல் ரியலைஸ் இட்ஸ் நாட் அபவுட் யூ, இட்ஸ் அபவுட் தெம். கேட்குற கேள்வினால நான் அவ்வளோவா வருத்தப்பட மாட்டேன். ஓகே, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கேட்கணும் போது பதில் சொல்லுவீங்களா? இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது திஸ் சம்திங் ரியலி பர்சனல், சில நேரம் பதில் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாது, சில நேரம் பொறுமையாக உட்காந்து இல்லைப்பா இதாம்ப்பா அதாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சில நேரங்கள் அதை நியூஸாகவே பப்ளிசைஸ் பண்ணி ஒரு ஒரு வேறு மாதிரி நீங்கள் அது அதை வந்து சோஷியல் மீடியாவில் போய் யூ ஷுட் ஜஸ்ட் அதை வந்து இல்லை அது இல்லை அப்படி சொல்லணும் அந்த மாதிரிக்கெலாம் கூட வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போய் யெஸ் நோ அந்த மாதிரி எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன். என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அதுதான் நான் என்னோடய ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி, பீப்புள் ஹூ நோ யூ வில் ஹோல்ட் த டார்ச் ஃபார் யூ. அப்படி கல்யாணம் ஆமே அப்படின்னா கல்யாணம்னா தெரிய தான் போகுது, இல்லைன்னா தெரிய போகிறது இல்லை, அவ்வளோதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் மேரேஜ் இஸ் அ வெரி பர்சனல் திங். சி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புரிதல் அபவுட் த மேரேஜ் அண்ட் இப்போ வந்து இட்ஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் சேஞ்சிங். மேரேஜ் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், இட்ஸ் நாட் அ மைல் ஸ்டோன். ஓகே, அண்ட் இட் டசன்ட் ஹாவ் டு நெசசர்லி பி ஃபார் எவ்ரி ஒன். இட் இஸ் ஃபார் த சொசைட்டி அப்படி வச்சுருந்தாங்க, பட் இட்ஸ் சேஞ்சிங், ஸோ யூ கேன் சேஞ்ச். ஸோ அது என்றைக்கு அவங்களுக்கு வேணும்னு தோணுதோ, என்றைக்கு அவங்க வேணான்னு இது ரொம்ப முக்கியம்னு அவங்களுக்கு தோணுதோ, தே ஃபவுண்ட் த ரைட் பர்சன், அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அவ்வளோதானே தவிர, அது ஒரு மைல் ஸ்டோனாவோ இல்லை வந்து அது ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாவோ அது வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். யா எக்ஸாக்ட்லி, ஒரு ட்ரோஃபி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அது வந்து ஒரு ட்ரோஃபியானது. அந்த அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கன்வென்ஷனல் இதுக்குள்ளேயும் நான் என்றைக்குமே போக மாட்டேன், எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கும். அது மாதிரி நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியும் இருக்குது. ஸோ அதனால் அது நமக்கு செட் ஆகாது. என் மை லைஃப் மை ரூல்ஸ், அப்படி தான். என்னோடய ரூல்ஸ் யாரையுமே பாதிக்காது. ஆஸ் ஃபார் இஸ் தட் இஸ் தட் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட்டுங்கிறது என்னோட ஒரு. ஸோ இந்த புரிதல் வந்து அக்காவுக்கு இருக்குது, பட் அம்மாக்கோ இல்லை எங்கேயாவது உங்களை ஒரு ஒரு லெவலில் என்ன அவள் பாட்டு சும்மா தானே இருக்கா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இல்லைனா அது எதை அஃபெக்ட் பண்ணியிருக்கா உங்களை? நோ, அது இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோம், அது அது வி டூ இட் டுகெதர் அஸ் அ ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எல்லாருமே வி ஸ்டாண்ட் பை தட். ஸோ அது இதில் என் தம்பிக்கெலாம் சுத்தம் எதுவுமே தெரியாது, எதுவுமே நான் என்ன நடக்குதுங்கன்னு கூட அவருக்கு அங்கே தெரியாது. அதனால் என்ன என்ன உங்கள் உலகத்தில் எப்படின்னா, இப்போ தான் போ ஒரு பாட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது, அதில் ஆடின பொண்ணு பயங்கரமாக இருக்கு. என்ன பாட்டு? அஞ்சலன்னு ஒரு பாட்டு பா, ப்ளூ சுடிதார் போட்டு ஆடினா. ஏய், அந்த படம் வந்து 10 வருஷம் ஆச்சு, இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா, 15 வருஷம் ஆச்சுடா. அந்த மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. ஆமாம், அவர் கொஞ்சம் அப்படி தான், அவர் இந்தியன் வேர்ல்டு உலகத்தில் இருக்காரு. ஸோ அதனால அதெல்லாம் எங்களுக்கு இவளுக்கு வந்து அப்பதான் நாங்க ஷோஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ வந்து ஒரு காக்ரா சோலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா. ஸோ அந்த நாத் இண்டியன் ஸ்டைல்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்போல்லாம் அப்போ தான் வருது நமக்கு. ஸோ அது வந்து பியூட்டிஃபுல்லாக எப்படி போடுறது? நான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு ப்ரோக்ராம் எனக்கு நல்லா ஞாபகம், ஏன்னா நான் சின்ன குழந்தை எனக்கு அது நாளைக்கு ப்ரோக்ராம் சொல்கிறேன். ஐயோ, ஆனால் இது ஃபிட்டே ஆகலப்பா எனக்கு, இப்போ இது ஃபிட்டே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? சரிடா, நீ போய் படுறா கிண்ணப்ப, நாளைக்கு பார்த்துக்கலாம் சின்ன பையா அப்படின்னு சொன்னார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அளவு கூட எடுக்கல எங்கள் அக்காவை, அவளுக்கு போட்டால் அப்படி ஃபிட்டிங்காக அதை ஆல்டர் பண்ணி கொடுத்தாரு. எங்கேருந்தா டெய்லரிங் கற்றுக்கிட்டாருன்னு தெரியாது, அவர் டெய்லர் கிடையாது, ஆனால் எங்களுக்கு எதாவது தச்சாருன்னா அப்படி ஃபிட்டாம். ஸோ அந்த
precision and the laser precision and that genius. What is genius? You should be able to look into what it is. அது பாரு எரும மாடு அது எப்படி ஒரு விஷயம். அது எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டதான். தெரியாது, வராது, முடியாது இது சொல்லக்கூடாது எங்கள் அப்பாவுக்கு. எனக்கும் அப்படி தான் அந்த ஒரு பழக்கங்களும் அப்படி தான். தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, வராதுன்னு சொல்லவே கூடாது, முடியாதுன்னு கற்றுக்கிறேன் தெரிஞ்சு. அது என்னன்னு முதல்ல பாரு, அது என்ன பாரு, இதுதான் அவரோட. ஸோ தேர் வில் பி அ வே. த ஆன்சர் டு த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்ஸ் வில் பி இன் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். லுக் இன் டு இட். அது அதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து நாங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டது தான். அது இப்பதான் அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுது. அவர் சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணுமே வேற வேலை இல்ல, நம்ம அப்பாவுக்கு எதுனா சொல்லு இருப்பாரு இந்த மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர. இப்போ ஏன் அவ்வளோ பேசுறீங்க? இன்னைக்கு எங்க அக்கா வந்துட்டு சீரியல்ல நடிக்கிறாங்க. அந்த சீரியல் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. எதிர்நீச்சல் அவங்க பேசுற ஸ்லாங் அப்படியே எங்க அப்பாவோட ஸ்லாங். Wow! And அது அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக அவளுக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னா. அண்ட் நாங்கள் அதை டெய்லி பேசிக்கிறது கிடையாது. பட் எங்கள் அப்பா இருந்தபோது அப்பா கிட்ட பேசும்போது அப்பா அந்த ப்ராப் எங்கள் அக்கா பேசுகிற ஸ்லாங் தான் எங்கள் அப்பாவோட ஸ்லாங். ஆமாம், ஊர் ஸ்லாங். ஸோ அதை நாங்கள் வந்து பேசி ட்ரை பண்ணதோ, நீங்கள் ஊர் எங்கள் நம்ம ஊர் மாதிரி நீங்கள் பேசணும்னு அவர் ஒரு நாள் கூட சொன்னதும் இல்லை. நாங்கள் பேசினதே இல்லை. டைரக்டர் சார் கூட கேட்பார் எப்படி என்ன சார். எதுக்குமே ஆக்சுவலி ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ சார் எடுத்து கொடுக்குறத வச்சு டெவலப் பண்ண முடியுதுன்னா அது சார் எனக்கு தெரியல சார், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்திருக்கு போல இருக்குது சார், எனக்கு தெரியல அப்படி தான். இட் இஸ் ஆக்சுவலி மேஜிக். ஆக்சுவலி இட்ஸ் ஐ திங்க் அவர் நீங்கள் அந்த இதில் நான் கூடவே இருக்கேன். ஐ திங்க் ஹி இஸ் வித் ஹர் டியூரிங் தட். பிகாஸ் அந்த ஸ்லாங்கு நாங்கள் எவ்வளோ அவர் செத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, அவர் மட்டும்தான் அந்த ஸ்லாங் பேசுவார் எங்கள் வீட்டில். ஏன்னா எங்கள் அம்மா மலையாளி, அவர் மட்டும்தான் அந்த ஸ்லாங் பேசு. அவர் பேசுகிற அது வந்து ஆக்சுவலி அது மதுரை ஸ்லாங் கூட கிடையாது. அது தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்லாங். ஓகே, தஞ்சாவூர் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்லாங் அது. அந்த ஸ்லாங் அவங்க எவ்வளோ நல்லா போய் இட் இஸ் இந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்கல்ல, இட்ஸ் மேஜிக்கல் தான் அவங்க. இட்ஸ் ஆக்சுவலி எங்கள் வாய்ஸ் தான் நல்லா செட் ஆகலன்ட்டீங்க. நீங்கள் ஏதாவது அப்படி அந்த ஸ்லாங்கில் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் டிடிக்கு ஏதாவது சொல்லணும்னா அந்த ஸ்லாங்கில் விஷயம்னா என்னடா கிண்ண பையா நீ நேராக போய்க்கிருக்கியா, அது வந்து பார்த்துட்டு என்னென்னு பார்த்து செய்யலாம்ல. அது சொல்லணும், தண்ணி தவிக்குதுன்னா குடிக்கணும்டா. நாலு பேருக்கு தண்ணி தவிக்குதுன்னா அதை எடுத்து கொடுக்கணும். எரும மாடு பார்த்துக்கிட்டே நிற்கக்கூடாது, நிற்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணும், நடக்கையில் ஓடிக்கி இருக்கணும். கோபமாக பேசி எனக்கு ஞாபகமே இல்லை. யா கோபமா அவ்வளோதான், அதுதான் கோபம். அது கூட எனக்கு ஞாபகமே இல்லை. என் தம்பியை தான் ஏதாவது கோபமா அப்படி சொல்லியிருப்பாரு, ஏன்னா அது சேட்டை பண்ணுங்கிறனால. பட் எங்களெல்லாம் ஒரு விரல் கூட எங்க மேல வச்சது கிடையாது. பின்னிடுவேன் பாத்துக்க, அவ்வளவுதான் அடி பின்னிடுவேன். அந்த பின்றது வாயிலேயே தான் இருக்குமே தவிர அந்த எங்க மேல எல்லாம் அப்படியே சொல்லு. அந்த பெரம்பேடு, அந்த பெரம்பேடு அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. பெரம்பு வராது கடைசி வரைக்கும், இல்லாடி ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவேன். இதில் ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் கொடுத்துட்டீங்க. எங்கள் தம்பி மிஸ்ஸிங் கரெக்ட் பண்ணி உடனே வேற மாற்றி குத்துறோம், அவ்வளோதானே. இப்போ என்ன தம்பி பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும். மை சன் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் திஸ் நோ ஆக்சுவலி யா நோ ஹி லுக்ஸ் லைக் திஸ் ரிஷி லுக்ஸ் லைக் திஸ் நோ லிட்டில் லைக் தட் யா நோ யா அக்கா நீங்க ரெண்டு பேருமே வந்து அப்பாக்கு இப்போ எங்க முன்னாடி ஒரு முத்தா கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அப்பா தான்ப்பா என்னோட ஃபேவரட். இப்போ கூட நான் வந்து எங்க அப்பா கிட்ட வேண்டிப்பேன், இதான் ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டமா இருக்குன்னா நீலகண்டா ஏதாவது பார்த்து பண்ணு நீலகண்டா அப்படி கேட்டுப்பேன். அதான் என்னோட ப்ரேயர் அவருக்கானா. நான் கேட்டால் அது சரியாகும், அது எப்படியோ அவர் சரி பண்ணுவார். ஸோ அவருக்கு ரொம்ப அறிவு ஆக்சுவலி.
அந்த அறிவுல ஒரு சிந்தினது செதர்னதான் எங்க கிட்ட வந்து அதே இப்படி இருக்குன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி அவருக்கு வந்து ரொம்ப அறிவு அண்ட் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எதையுமே இவர் சொன்ன மாதிரி முடியாதுன்னு சொல்ல. அதே மாதிரி நான் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, எங்க அப்பா கிட்ட இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல டீனேஜ் பசங்களை வளர்க்குறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு. நான் வந்து ஒரு 16-17 அண்டர் ஏஜ் ஓகேங்களா, ஒரு பார்ட்டி நடக்குது ஒரு கிளப்பில், நான் அப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்ல. ஸோ ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு நான் அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஐம் ஸோ யங், இப்போ நான் நினச்சா ஐ நோ ஐம் வெரி யங். நான் சொல்கிறேன் இந்த பார்ட்டிக்கு போகணுன்னு. அம்மா ஆப்வியஸ்லி விட மாட்டாங்க, ஆப்வியஸ்லி தட் இஸ் வை அம்மா, அம்மா விட மாட்டாங்கன்னா அதுதான் அம்மா. இப்போ நான் அப்பா கிட்டே சொல்கிறேன், அப்பா சொல்கிறாரு சரி நான் உனக்கு அதை ஷேர் பண்ணித்தரேன் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, நான் வந்து இங்கே வந்து லேஸ் ட்ரெஸ் ஒன்று போடுறேன் ஓகே, ஒரு டாப் பேண்ட் ஃபுல் பேண்ட்டு ஃபுல் இவ்வளோ தூரம் லேஸ் ட்ரெஸ்ஸு, இங்கேருந்து அந்த துணி வரும்ல இதுக்கு மேலே லேஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறேன். உடனே இந்த ட்ரெஸ் போட்டு தான் இவங்க இப்படி போவாங்களா அப்படிலாம் எங்கள் அம்மா ஏதோ ஒத்துட்டுறாங்களா பாட்டி ஏதோ, அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்படி பார்க்குறேன் எங்கள் அப்பா. உடனே எங்கள் அப்பா ஒரு ஐடியா கொடு, நீ என்ன பண்ணு இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போது மேலே ஒரு ஷர்ட்டு போட்டுக்கோ, அங்கே போனதுக்கப்புறம் ஷர்ட்டை கழட்டிடு, ஷர்ட்டை கழட்டிட்டு நீ கிளப்புக்கு போய்க்கோ, கிளப்புலேருந்து திரும்ப வரும்போது நீ திரும்ப ஷர்ட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடு அப்படிங்கிறார். வா வாட் அ நைஸ் ஐடியா, ஓகே அப்பா அப்படி சொல்லிட்டு அதை போகிறோம். போட்டுட்டு போகும்போது என்ன அவருக்கு தெரியும் நான் என்ன பண்ணாலும் குடிக்க மாட்டேன்ட்டு, ஏன்னா அதுவும் அவர் பண்ண ஒரு வேலை தான் ஓகேங்களா, அதை விட்டுடுவோம். அந்த வேலை வேற எப்பயாவது ஒரு நாள் சொல்லுவாங்க. பயங்கரமான இன்னி வரைக்கும் என்னை சுற்றி 100 பேர் குடித்தாலும் எனக்கு குடிக்கணுங்கிற ஒரு சின்ன டெம்ப்ட் கூட எனக்கு வராது. என்ன சொன்னால் இப்போ சொல்லிடுங்களேன், அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இதை கேளுங்க, எங்கள் அக்காவும் லைஃப்பில் நாங்கள் அதுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது, டெம்ப்டேஷனே எங்களுக்கு இருந்தது இல்லை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அந்த டெம்ப்டேஷன், 100 பேர் குடிப்பாங்க, ஊற்றி கூட கொடுக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்லாவே இல்லை. யா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான் ஓகேயா. போகிறேன் பார்ட்டிக்கு, போகும்போது உடனேன்னு சொல்கிறார், போயிட்டு நீ வந்து 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும் சரியா, அதுதான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நீ அதில் கிளம்பி வந்துடணும். ஏன்னா நான் அம்மா கிட்ட தாய்க்குளம் அப்படி தான் சொல்லுவேன், தாய்க்குளத்துக்கிட்ட அப்படி தான்டா பெர்மிஷன் வாங்கியிருக்கேன், அதனால் நீ 11 மணிக்கு திரும்ப வந்துடணும், கரெக்டாக நீ ஃபோன் பண்ணும், அதேமாதிரி நான் ஃபோன் பண்ணால் நீ எடுக்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃபோனும் கொடுக்குறாரு. கொண்டு போய் எங்கள் கார் தான், கார் ஏற்றி விட்டுறாரு. அவர் கூட டிரைவர்னா டிரைவருடைய போ ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு தைரியமாக போ அப்படின்னு சொல்லி போகிறார். போனேன் எங்கள் கிளப்பிங்க்கு, ஃபஸ்ட் டைம் கிளப்பிங் பார்க்குறேன். போய் ஒரு 7:30 போயிருப்பேன், 8:30-9:30 எனக்கு ஃபோன், நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், என்னடா என்னடா ஆச்சு சின்ன குண பையா அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு வந்து இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் திரும்ப வந்துடுவா, வந்துடுறா அப்படின்னாரு. போயிட்டேன் வீட்டுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாராவது கிளப்பிங் விட்டா என்னத்த கிளவே கிளப்பிங்லாம் நான் வரல, நான் வீட்டில் படுத்துங்கிறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே அவர் அவ்வளோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணி பிரேக் பண்ணுவாருங்க, அந்த அதெல்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணும். அந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல வந்து இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது அது எப்படி, அதெல்லாம் ஒரு இப்போ ஐ சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, கொஞ்சம் எல்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட டீன் பசங்களை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நான் சொல்லுவேன் விடு, நம்பிக்கையாக விடு, அது திரும்ப வரும், அப்படிலாம் விட முடியாது GT Holidays presents Galata's DD Fans Festival. Associate sponsor The Mom Store. Celebrating motherhood. Hospitality partner Crown Plaza, Chennai.